வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் சேலரி? என்ன ஆன்சர் சொன்னீங்க? ஆஸ் பர் கம்பெனி ஆஸ் பர் நார்ம்ஸ். கம்பெனி. ஓகே, நான் தான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், என்னோடய கம்பெனி நார்ம்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். என்னோடய கம்பெனி நார்ம்ஸ் படி முதல் 3 மாதம் சேலரி கிடையாது, நோ சேலரி. வில் இட் பி ஓகே ஃபார் யூ? ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்ட கம்பெனியாக இருக்கும் போல, அப்படி மாதிரி தானே இருக்கு? ஸ்டைஃபன் கேட்டாங்க. ஸ்டைபண்ட் கேட்பீங்க, ஓகே. ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸுங்கிறது ஒரு நல்ல ஆன்சர் உண்மையிலே. சரி, ஏன் இந்த சூழல் இருக்குது? எனக்கு இவ்வளோ சேலரி வேணும்னு ஏன் நம்மளால் கேட்க முடியல? எனக்கு 10,000 கொடுங்க, எனக்கு 15,000 கொடுங்க, எனக்கு 20,000 கொடுங்கன்னு ஏன் கேட்க முடியல? கேட்கலாமா கூடாதா? கேட்கக்கூடாது சார். சரி, ஏன் கேட்கக்கூடாது? இப்பதான் சார் நம்ம வேலையை கத்துக்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு வேலை கற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம சேலரி கேட்கலாம் சார். நல்ல ஆன்சர். பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சதுக்கப்புறம் சேலரி கேட்கலாம். அப்போது சேலரி, மோர் தேன் சேலரி, உங்களுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு சான்ஸே கிடைக்கல, கரெக்டா? இன்னும் ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு சான்ஸே உங்களுக்கு கிடைக்கல. நான் சொல்கிறது சரியா தப்பா ஃப்ரெஷர்ஸ்க்கு? சரி, இப்போ நான் வந்து சினிமாவில் சான்ஸ் தேடுற ஒருத்தரை பார்க்குறேன். சினிமாவில் சான்ஸ் தேடுற ஒருத்தர், அப்போ சினிமாவில் சான்ஸ் தேடுறாரு, அவர் முதல்ல ஒரு படத்தில் அவருக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது, எவ்வளோ சேலரி அவர் கேட்கலாம்? இல்லை சேலரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? டவுட்டு தான். இப்போ சினிமாவில் அவ்வளோ பெரிய ஃபீல்டு, அதில் நடித்தா அவர் பெரிய ஆளாக போகிறாரு, அவருக்கே ஃபஸ்ட்டு மந்த்து இல்லை முதல் படத்துக்கு சேலரி கொடுக்குறது டவுட்டு தான். நம்ம என்ன பெரிய ஹீரோவாக ஆக போகிறோம்? ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போகிறோம். நாட்டில் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க, அதில் ஒருத்தராக ஆக போகிறோம். அப்போ நம்ம போய் சேலரி கேட்குறது கரெக்டா? கரெக்டா தப்பா? தப்பா? அப்போ சேலரி கிடையாது உங்களுக்கு. தப்புன்னா சேலரி கரெக்டு, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இது இந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா? சத்யராஜும் வடிவேலும் ஒரு தியேட்டரில் உட்காந்து, அது மாதிரிலாம் ஆயிடும் போல. கரெக்டாக தப்பா சேலரி கேட்குறது? எல்லாரோட ஆன்சர் சொல்லுங்கங்க, சொல்லுங்க. ஹேமகுமார் சார், கேட்கலாம் சார், பட் கொஞ்சம் கம்மியாக கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஏன் கம்மி? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, ஏன் கம்மியாக கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நமக்கு எதுவும் தெரியாதுல்ல சார், இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறோம் அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம. அப்போது இப்போ இப்போ என் கண்ணு முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்குது. இப்போது ரெண்டு சாய்ஸ் என்ன தெரியுமா? ஒன்று, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சின்ன பையன் ஒருத்தன் யூடியூப்லலாம் ஹிட் ஆகியிருக்கான், பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன பையன் ஆக்டிங்லாம் பண்ணி, கோயம்புத்தூர்லேருந்து பையன் பார்த்துருக்கீங்க. இப்போது கிட்டத்தட்ட அதே வயசில் எனக்கும் ஒரு பையன் இருக்கான், சரியா? நான் என் பையனுக்கு சான்ஸ் தேடி போகிறேன் கண்டிப்பாக. அந்த பையன் உங்கள் பையன் தானா? இல்லைங்க, இல்லை இல்லை, அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையன் கோயம்புத்தூரில் இருக்கான். அந்த பையனுக்கு இப்போ அந்த பையன் வந்து சினிமாவில் சான்ஸ் அந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. டிமாண்ட் பண்ண முடியுமா முடியாதா அந்த பையனாலேயோ அந்த பையனோட பேரண்டாலேயோ? டிமாண்ட் பண்ண முடியாது சார், பண்ணல. இப்போ சரி, அந்த பையனும் விட்டுருங்க, அந்த பையனும் அதே வயசில் இன்னொரு பையன், யாருன்னே தெரியாத ஒரு பையனும் இருக்கான், யார் டிமாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு டிமாண்ட் பண்ணலாம். டிமாண்ட் பண்ணலாம், ஏன்னா ஏன் டிமாண்ட் பண்ணுறான், ஏன் இந்த பையன் டிமாண்ட் பண்ணுறான், ஏன் 100 பையனால் டிமாண்ட் பண்ண முடியல? ஆல்ரெடி பாப்புலர் ஆகிட்டான் கொஞ்சம். ஆல்ரெடி தன்னை ப்ரூவ் பண்ணிட்டான், கரெக்ட் தானே? கரெக்ட். இவன் இன்னும் ப்ரூவ் பண்ணல. அப்போ இவனுக்கு கொடுக்குறதுக்கு பேர் சான்ஸ், இவருக்கு கொடுக்குறதுக்கு பேர் சான்ஸ் இல்லை. அவர் ஒத்துக்கிட்டதே அவர் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். ஒருத்தர் ஃப்ரெஷராக இருக்காருன்னா அவருக்கு நம்ம கம்பெனியில் தான் ப்ராஜெக்ட்னால் என்ன, ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் இருக்குது, கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லா விஷயமும் சொல்லித்தரோம்ல. கம்பெனி எட்டிக்கெட்ஸ் என்னென்ன இருக்குது, இமெயிலெலாம் எப்படி அனுப்பணும், யார் யாருக்கு எப்படி எப்படி ரெஸ்பான், எல்லாமே நம்ம தான் சொல்லித்தரோம். காலேஜ் முடித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரார், அவரை நம்ம தான் க்ரூம் பண்ணுறோம். அப்போது க்ரூமும் நம்ம தான் பண்ணுவோம், அதாவது சான்ஸே நம்ம தான் கொடுக்குறோம். அப்போ சான்ஸும் கொடுத்து அவருக்கு சேலரியும் நிறைய கேட்குறாரு, நியாயமா? என்கிட்ட ஒரு கார் இருக்கு, எனக்கு டிரைவர் வேணும், சரியா? இங்கே யாரோ
ஒருத்தர் எனக்கு எக்கோ அடிக்குது, நீங்கள் இல்லைனா ஹெட்செட் போட்டுக்கோங்க இல்லை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கார் இருக்குது, என்கிட்ட டிரைவர், எனக்கு ஒரு டிரைவர் வேணும். ஒருத்தர் லைசன்ஸ் வச்சுருக்காரு, எனக்கு லைசன்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்குறாரு. நான் எப்படிப்பா உன்னை நம்பி காரை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். நான் தான் லைசன்ஸ் வச்சுருக்கேன்ல, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டிங்களா உங்கள் காரை ஓட்டுறதுக்கு? எனக்கெலாம் சான்ஸ் கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்குறேன். நம்பி கொடுக்குறதே பெரிய விஷயம் கரெக்டாக, இவரை நம்பி நான் கொடுக்குறதே பெரிய விஷயம். அப்போ நான் இவருக்கு எவ்வளோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணணும்? எல்லா டிரைவர்ஸ்க்கும் கொடுக்குற சேலரியா, கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாமா, இல்லை ஒரு வாரம் 10 நாள் இவர் எப்படி ஓட்டுறாருன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாமா? நீங்க இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கிளம்பி வராரு, அவருக்கு மட்டும் அவர் கேட்ட சேலரியும் கொடுத்து அவருக்கு சான்ஸும் கொடுக்கணுமா? நியாயமா? ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு மட்டும் நிறைய சேலரி வேணும்னு கேட்குறீங்க. நீங்கள் தான் எல்லாத்தையும் கற்றும் கொடுக்கணும்னு அந்த கம்பெனிக்காரன்ட்ட போய் சொல்கிறீங்க இல்லை கோச்சுக்கிறீங்க? இன்னும் எனக்கு சேலரி தர மாட்டேங்கிறாரு, கம்மியான சேலரி தருவேங்கிறாரு அப்படின்னு நமக்கு கோபமும் வருதில்ல, இது நியாயமா? நமக்குன்னா நமக்குன்னு எல்லாரையும் எடுத்துக்காதீங்க, கோவப்படுறவங்களும் எடுத்துக்கோங்க. நான் கேட்குறது கரெக்டா? இது கரெக்டுனா அப்போ நம்ம சேலரி கேட்குற இடத்துலையே நம்ம இல்லை. நம்ம சேலரி கேட்குற இடத்துலையே இல்லாமல் இருக்கிறது சரியா தப்பா? சொல்லுங்க. என்னங்க எல்லாருமே அமைதியா இருக்கீங்க? ஜாவாலாம் இல்லைங்க? அப்பதான் சார். என்ன சாலரி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆன அப்புறமா வி கேன் டிமாண்ட் த சாலரி. இது ஒரு வியூ, இது கரெக்டான வியூ. இப்போ அதாவது இதுதான் ப்ராக்டிக்கல், இவங்க சொல்கிறது தான் ப்ராக்டிக்கல். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீ கிடைக்கிற வேலையில் ஜாயின் பண்ணிக்கோப்பா, அதில் உன்னோட ஃபுல்லாக உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை நல்லா கெயின் பண்ணிவிட்டு அப்புறமா நீ டிமாண்ட் பண்ணுறது தானே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இதுலேயே ஓகே அது அந்த பாயிண்ட் ஓகே, ஆனால் நம்ம இப்போ ஓவர் குவாலிஃபைடு. நம்மக்கிட்ட ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி இருக்குது, இல்லை ஒரு டிகிரி இருக்குது, நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளவும் பண்ணின பிறகும் நான் வந்து அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் எப்படி எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணலாம்? மற்றவங்களை விட உங்களோட யூனிக்னஸ்ஸை நீங்கள் கொஞ்சம் காட்டலாம். அப்போது எப்படி உங்களோட யூனிக்னஸ்ஸை காட்டுறது, அதுதான் இந்த டிஸ்கஷன். அப்போது கண்டிப்பாக இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், எம்சிஏ முடிச்சிருக்கலாம், பிசிஏ முடிச்சிருக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம். இது உங்களோட யூனிக்னஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது உங்களோட யூனிக்னஸ் தானா? இது மாதிரி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. சரி, பயிலகத்தில் ஜாவா கோர்ஸ் பண்ணுறது உங்களோட யூனிக்னஸ் நினைக்கிறீங்களா? இல்லை சார். அதுதான் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. அப்போது இதெல்லாம் என்னோடய யூனிக்னஸ் இல்லை. அப்போ என்னோடய யூனிக்னஸ்ஸை நான் போய் ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வித் மற்றவங்களை விட யூனிக்காக இருக்கேன்னு காட்டணும்னா கண்டிப்பாக மற்றவங்க செய்யாத ஒன்றை நான் செய்யணும். அப்போ மற்றவங்க என்னங்க ஏதாச்சும் பேட்டர்ன் வாங்கணும், பேட்டர்ன் வாங்கணுமா? பேட்டன்ட் தானே? ஆமாம், இப்போல்லாம் அது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ, பேட்டன்ட் இருக்கா? ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்டு தான், அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம்.
நான் கேட்கறதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. அப்போ ஏதாவது நான் புதுசாக பண்ணணும்னா சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரே எனக்கு புரியல. பேட்டன்ட் காப்பிரைட்ஸ் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சா பேட்டன்ட்னா என்னன்னு தெரியும். எதுக்கு எப்படி அது எப்படி சாஃப்ட்வேரோட ரிலேட் ஆகுது அது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதாவது புது சாஃப்ட்வேரே கண்டுபிடிக்கிறது இல்லை ஒரு சாஃப்ட்வேருக்கான ஐடியாவை நான் இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு கோர் சாஃப்ட்வேரோட டெவலப்மெண்ட்லேயே இப்போ எப்படின்னா இப்போ ஃபோட்டோஷாப்னு ஒன்று இருக்குது. ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லேயே என்னோடய பேர் இருக்கும். விஎல்சி மீடியா பிளேயரில் நான் பார்ட் ஆஃப் டீம் இந்த மாதிரி சொல்கிறேன். சரி இது ஒரு அதுக்கு என்ன பண்ணோம் புதுசா கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். புதுசா ஏற்கனவே தான் VLC மீடியா பிளேயர் இருக்கு அதுல என்னது புதுசா அந்த டீம்ல அடுத்த வெர்ஷன் வரும்ல ஓ அதுல நீங்க கான்ட்ரிபியூட் பண்றது சரி. இப்போ இப்படி இருக்கு பேட்டன்ட் இதெல்லாம் இருக்கு போட்டோஷாப் எல்லாம் இதெல்லாம் பெரிய லெவல். நான் சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா ரொம்ப சின்ன சின்ன லெவல். உங்களோட உங்களுக்கு அப்போ உங்களை யூனிக்காக காட்டணும்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் தான் நீங்கள் ஷைன் பண்ண முடியும். புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு இதுக்கப்புறமா ஒன்று தெரிஞ்சுட்டு அதில் ஷைன் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கிற டேலண்ட் ஆல்ரெடி நீங்கள் டேலண்டடாக இருக்கீங்க அந்த டேலண்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அந்த டேலண்ட்டை நீங்கள் அவுட்டர் சொசைட்டிக்கு இந்த டேலண்ட் இருக்குது அதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போது அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரே வழி இப்போதைக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது தான். வேறு சாய்ஸே கிடையாதுல்ல எனக்கு ஜாவாவில் தான் வேலை வேணும். சரிப்பா ஜாவாவில் நீ என்னப்பா பண்ணியிருக்கேன் நான் ஜாவாவில் எதுவுமே பண்ணது கிடையாது சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குற மொமெண்ட்டே நான் டவுன் ஆகிடுவேன். ஏன்னா நான் கெஞ்சி கேட்குற மாதிரியும் நான் லோயர் ஹேண்ட்லேயும் அவர் அப்பர் ஹேண்ட்லேயும் இருக்கிற மாதிரி ஆயிடுது. அந்த மொமெண்ட்டே சேலரி எனக்கு இவ்வளோ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேட்க முடியுமா? ஒரு சான்ஸ் கொடுங்க சார் அப்படியே ஒரு 25,000 ரூபா சேலரியும் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு கேட்க முடியுமா? அதனால தான் நம்மளால் கேட்க முடியல. அப்போது நம்ம சேலரியை செகண்டரியாக வச்சுக்கலாம். இவங்க நிர்மலா சொன்ன மாதிரி சேலரி அது கம்பெனி சாண்டி சொன்ன மாதிரி கம்பெனி நாம்ஸ் படியே இருக்கட்டும். அதை பற்றி எனக்கு ஒரே இல்லை என்றைக்குனாலும் நான் பெரிய ஆள் ஆயிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 2021 ஆவேன் இல்லை 2 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு 2023 ஆவேன் நான் பெரிய ஆள் ஆவேங்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்றைக்கா நாளைக்காங்கிறது தான் க்வெஸ்சன். அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்குது நோ ப்ராப்ளம். அப்போது நம்ம சான்ஸ் கேட்குறவங்கள சான்ஸ் கேட்குறதையே கெஞ்சி கேட்காம ப்ரூஃப்ஸோடு கேட்போம். எப்படி ஒரு சின்ன பையன் யூடியூப்பில் அவ்வளோ வீடியோஸ் ஒரு 4 வீடியோவில் 4 மாதிரியான ரோலில் நடித்ததுக்கப்புறம் அவனுக்கான டிமாண்ட் அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவனே உருவாக்குறானோ ஒரு 7 வயசு பையனால் அதை பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் பண்ண முடியும். அதுக்கான ஓவர் குவாலிஃபிகேஷனோடு தான் நம்ம இருக்கோம். அப்போ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ். அப்போ ப்ராஜெக்ட்ஸ்னால் உடனே IEEE ப்ராஜெக்ட் இந்த காலேஜ் ப்ராஜெக்டை மைண்டில் வச்சுக்க கூடாது. காலேஜ் ப்ராஜெக்ட்னால் எப்படி சொல்கிறது இதுவரைக்கும் நம்ம காலேஜில் யாருமே பண்ணாத ப்ராஜெக்ட் தான் நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் காலேஜில் டிமாண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோலாம் வேண்டாம் அது வேண்டாங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா நமக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண முடியும். கம்பெனி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கேட்குறாங்கங்கிறதுக்காக நம்ம உட்காந்து புதுசாக இன்றைக்கி உட்காந்து யோசித்து நாளைக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன தெரியும் இது வரைக்கும் ஜாவாவில் ஊப்ஸ் எல்லாம் தெரியும் லூப்பிங் எல்லாம் தெரியும் கரெக்டாக ஸ்கேனர் கிளாஸ் எல்லாம் தெரியும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா எதெல்லாம் போர் அடிக்கிற விஷயமோ பைத்தான் பற்றி ஒரு புக் இருக்குது ரொம்ப நல்ல புக் ஆட்டோமேட் தி போரிங் ஸ்டஃப் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். எதெல்லாம் போர் அடிக்குதோ அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுங்கள் அப்படின்னு. நீங்கள் எனக்கு இதே மாதிரி ஆட்டோமேட் தி போரிங் ஸ்டஃப் மாதிரி நீங்கள் எனக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக பண்ணி காமிக்கணும். அப்போ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன் சரியா. இதை எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நம்பர் 1 இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்திருக்கு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அவங்களோட மேனிஃபெஸ்டோ டிஎம்கே பவருக்கு வந்திருக்காங்களா அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று என்ன தெரியுமா இபி பில் ரீடிங் இருக்குல்ல இபி ரீடிங் அந்த இதை நாங்கள் 2 மாதத்துலேருந்து 1 மாதமாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்கள் யாருக்காவது தெரியுமா? தெரியலனாலும் பரவாயில்ல. இது மக்களுக்கு நல்லதா கெட்டதா? டிஎம்கே இப்படி சொல்லியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. இந்த ஐடியா நல்ல ஐடியாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க சார். நல்லதுதான் சார். என்ன நல்லது?
ஒரு 2 மாசத்துக்கு எடுத்தோம்னா 200 யூனிட் கரண்ட் வந்துச்சுன்னா 100 யூனிட் தாண்டி அதுக்கப்புறமா கரண்ட்டுடைய அந்த ரேட் அதிகமாயிடும் சார். கரெக்ட், சூப்பர். அப்போ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, இந்த இபி ரீடிங் 2 மாசத்துலேருந்து 1 மாசமாக மாற்றணும்னா எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அப்போது உங்கள் வீட்டில் இபி இப்போ 2 மாசத்துக்கு உங்களோட இபி வீட்டில் கார்டு இருக்கும்ல, கார்டு எடுத்துக்கணும் இல்லை ஆன்லைன் பேமெண்ட் எடுத்துக்கணும். இப்போ 2 மாசத்துக்கு பே பண்ணுறீங்க. அப்போ ஏன்னா உங்களுக்கு தெரியும் இபியில் யூனிட்டு 100 யூனிட்டுக்கு மேலே 200 யூனிட் வரைக்கும் ஒரு ரேட்டு, 200லேருந்து 300 யூனிட் வரைக்கும் ஒரு ரேட், 300லேருந்து 400 வரைக்கும் ஒரு ரேட், இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது இதை மந்த்லியாக மாற்றணும்னா ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ ப்ராஃபிட், இது ப்ராஃபிட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் கவர்மெண்ட்டோ இல்லை அந்த பார்ட்டியோ இதை நாங்கள் கொண்டு வரோங்கிற வாக்குறுதி கொடுக்குறாங்க, அது மக்களுக்கு நல்லது அப்படின்னு. ஆனால் எவ்வளோ ப்ராஃபிட் எக்ஸாக்டாக இதை எனக்கு பார்த்து சொல்லணும். அப்போ இதுக்கு நான் என்ன இப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணும்போது, இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இது பண்ணிடுவேன் அப்படின்னு அசால்ட்டாக எந்த ப்ராஜெக்டையும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஒரு ப்ராஜெக்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷன். நீங்கள் ப்ராஜெக்டே பண்ணலைன்னா கூட எனக்கு டாக்குமெண்டேஷன் வேணும். இல்லை இது எனக்கு ஜாவால் பண்ண தெரியாது, ஓகே ஃபைன், என்ன பண்ணணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எழுதி கொடுங்க. டாக்குமெண்டேஷனாக என்னது, முதல்ல டாக்குமெண்டேஷனில் இன்புட்ஸ் கலெக்ஷன். இவர் கூட ஒரு டாக்குமெண்ட் பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு கணேஷ் கூட, அது ஒரு நாள் பேசுவோம். இன்புட்ஸ் கலெக்ஷன், இன்புட்ஸ் கலெக்ஷன்னா என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டோட இபி வெப்சைட்டுக்கு போய் இபி ரீடிங் அதுக்கான டேரிஃப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எடுக்கணும். அதுக்கப்புறமா இன்புட் கலெக்ஷனில் இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நம்ம வீட்டோட இபி கார்டு எடுக்கணும் இல்லை ஆன்லைனில் போய் அந்த அந்த பர்டிகுலர் பேஜ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும். இது ரெண்டாவது. அப்போ அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸை இது வரைக்கும் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் பே பண்ணிகிட்ருக்கோம். அப்போ மந்த்லி பே பண்ணோன்னா, மந்த்லி பே பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ரீடிங் வந்திருக்கும் அப்படிங்கிற யூனிட்ஸ் லிஸ்ட் வேணும். அப்போ மந்த்லி இப்போ எப்படி ஏப்ரல் டு ஜூன், ஏப்ரல் மே 2 மாதத்துக்கு சேர்த்து நான் 400 யூனிட்ஸ் பே பண்ணியிருக்கேன் நீங்களே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 400 யூனிட்ஸ், 400 யூனிட்ஸ்னால் நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா, அப்புறம் நீங்கள் 2000 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நான் 2 மாதமாக ஷேர் பண்ணிட்டேன்னா 200 யூனிட் 200 யூனிட், அப்போ 200 யூனிட்டாக பண்ணும்போது 2 மாதத்துக்கு 200 யூனிட், ஒரு யூனிட் 3 ரூபா பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 2 மாதத்துக்கு எவ்வளோ வரும், 1 மாதத்துக்கு 600, 2 மாதத்துக்கு 1200 ரூபா தான் வரும், கரெக்டாக? அப்போ 1200 ரூபா தான் வருதுன்னா எனக்கு இதில் ப்ராஃபிட் எவ்வளவு, எனக்கு ப்ராஃபிட் 800 ருபீஸ். அப்போ 800 ருபீஸ் ப்ராஃபிட்னா அது எவ்வளோ பெர்சன்டேஜ், ஏற்கனவே கட்டுற 2000 இது எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட். அப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 மாதம், இது 1 மாதத்துக்கு மட்டும் எடுத்துக்க முடியாதுல்ல, அட்லீஸ்ட் ஃபார் அ இயர். ஏன்னா சில பேர் ஏப்ரல் மேலே ஏசி போடுவாங்க, ஃபேன் நிறைய ஓடும், மோட்ரு போடுவாங்க, குளிர்காலத்தில் ஃபேன் கம்மியாக ஓடும். அப்போ வந்து 1 வருஷத்துக்காவது இந்த டேட்டாவை எடுத்துடணும். ஒரு ஃபேமிலியோட 1 வருஷ டேட்டாவை எடுத்து ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து அதை 6 பில் கிடைக்குமா, 6 பில்லை 12 டிவைட் பண்ணி, அதாவது டிவைடட் பை 2, அதால் டிவைட் பண்ணி மந்த்லி எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதுக்கு எவ்வளோ ஆவரேஜாக அவங்க பே பண்ணியிருக்காங்க. இப்போ நான் 1 மாதத்துக்கு 1 பில்லு காமிச்சிருக்கேன், இதே மாதிரி 6 பில்லும் சேர்ந்தால், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 6 பில்லும் சேர்ந்தால் 10000 ரூபா நீங்கள் இபி பில்லு பே பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த 6 பில்லையும் 12 பில்லாக மாற்றினா நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கோம், ஒரு 8800 தான் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கோம், இல்லை ஒரு 8000 தான் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா உங்களோட ப்ராஃபிட் என்ன, 2000 ரூபா ப்ராஃபிட். அப்போ 2000 ரூபா 10000 ரூபாயில் 2000 ரூபாங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ், இப்படி ஒரு ஃபேமிலிக்கு கால்குலேட் பண்ணணும். இதுக்கு முதல்ல உட்காந்து ஒரு நோட்டு பேனாவோ இல்லை ஒரு எக்ஸல் வேர்டோ எழுத்து ஃபுல்லாக என்னென்ன பண்ண போகிறோங்கிறத எழுதணும். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் எழுதணும், இது எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போது இன்புட் கலெக்ஷன் ரொம்ப ப்ரைமரி, என்ன அதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியர் ஐடியா கொடுக்கும். அப்போ இந்த இன்புட்லேருந்து என்ன நம்ம வந்து அவுட்புட் மேனிப்புலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்த டிஸ்கஷன். அதை தான் உங்ககிட்ட சொன்னேன், இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அப்போ இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும், இது செகண்ட். 3வது, இப்போ இந்த இன்புட்டை எப்படி வாங்க போகிறோம், இப்போன்னா ஹவு ஐ எம் கோயிங் டு அச்சீவ், எப்படி நான் இபி டேரிஃப் டேட்டாவை நான் எப்படி ஒரு ஜாவா கிளாஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஸ்டெப் 1. இந்த ஒரு ஜாவா கிளாஸ், அந்த ஜாவா கிளாஸில் இபி டேரிஃப் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டெப் 2, யூசருக்கு இன்னொரு ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், அந்த ஜாவா கிளாஸில் யூசர்கிட்ட போய் அவரோட இபி ரீடிங் என்ன, அந்த யூனிட்ஸ் என்ன,
அப்படிங்கிறத வாங்க போகிறேன் ஸ்டெப் டூ. ஸ்டெப் த்ரீ அதுலேயே போய் அவரோட கரண்ட் கேல்குலேஷன், இப்போ அவர் கரண்ட்டாக எவ்வளோ பே பண்ணியிருப்பார் அப்படிங்கிற அந்த பேமெண்ட் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸ்டெப் ஃபோர் என்னோட ப்ரப்போஸ்ட், நான் இப்போ வந்து கவர்மெண்ட் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுது இல்லை நம்மளே ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறோம், ப்ரப்போசல் என்ன நம்மளோட ப்ரப்போசல், மந்த்லி அதை கேல்குலேட் பண்ணால் என்ன. ஸ்டெப் ஃபோர், அப்போ அதுக்கு நான் எப்படி பேமெண்ட் கேல்குலேட் பண்ணுறது இப்படி, இது ஸ்டெப் ஃபோர். அதுக்கப்புறமா ஸ்டெப் இது ஒன்று ஒன்றா முடிச்சுட்டே வரணும். இதான் தெரியுமே, இதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்படி எடுத்து இது ஈஸி தான்னு நினைக்கிற ஒருத்தர் இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் பண்ணுவார், இதுக்கு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மாட்டார். அதனால் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே முதல்ல கிளியராக உங்களோட பிளாகில் இருக்கணும். இதை தான் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிற கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கப்புறமா ஓகே இந்த பேமெண்ட், அதுக்கப்புறமா ஸ்டெப் ஃபோர் எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட், ஓகே இதை நான் எத்தனை வீட்டுக்கு பண்ண போகிறேன், இது ஏன் வீட்டுக்கு பண்ணிட்டேன். இதே மாதிரி என் பக்கத்து வீட்டில் கேட்குறேன், எங்கள் அத்தை வீட்டில் கேட்குறேன், சித்தி வீட்டில் கேட்குறேன், இப்படி ஒரு அஞ்சு வீட்டில் கேட்டு அப்போ ஆவரேஜாக ஒரு காமன் மேனுக்கு இதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும். கவர்மெண்ட் மட்டும் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா, நான் வந்து ஒரு 20 வீட்டில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தேங்க, கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா ஆவரேஜாக 30-40% ஒருத்தர் சேவ் பண்ணலாம். இப்படி ஒரு டேட்டாவை நம்ம கொடுக்கணும், அந்த டேட்டாவை நியூஸ் பேப்பருக்கு அனுப்பலாம், அந்த டேட்டாவை நம்மளே ஒரு பிளாக் எழுதலாம், நம்மளே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம். அப்போ நல்லாயிருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆத்தென்டிக்காக ஆமாம் உண்மையிலேயே இந்த பிளான் நல்ல பிளானா அப்படிங்கிறது. புரியுதா? அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாவா இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதில் எனக்கு ஜாவாவை விட ப்ரைமரி டாக்குமெண்டேஷன். ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதணும். எல்லா ஃப்ரெஷர்ஸும் தோக்கிற இடம் பெரிய ப்ராஜெக்ட், இன்புட்டை கையில் வச்சுக்குவாங்க, அவுட்புட்டை கையில் வச்சுக்குவாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதில் தான் ஃபெயிலியர் நடக்கும். முதல்ல கிளியர் கட்டாக வரி வரியாக, நான் ஏதாவது மிஸ் பண்ண கூட செஞ்சுருக்கலாம், வரி வரியாக என்ன பண்ண போகிறோங்கிறத எழுதிடணும். அதுக்கப்புறமா இப்படி வரி வரியாக எழுதி ஒரு 50 வரி வந்துருச்சுன்னு வைங்களேன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த 50 வரியில் சரி இன்றைக்கி உட்காந்து ஒரு 50 பாயிண்ட் வந்துருச்சு இப்படி எழுதுனதில், இன்றைக்கி உட்காந்து ஒரு 4 பாயிண்ட் முடிக்கிறேன், இப்படி ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிட்டால் கூட தப்பு இல்லை. அப்போ ஒவ்வொரு, அப்போ ஒருத்தர் கேட்டார்னா அந்த ப்ராஜெக்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு கேட்டார்னா ஸ்டேட்டஸ் சொல்ல தெரியும், பண்ணலாமா இல்லை இது கஷ்டமா. இப்போ இதுக்கான எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லூப்பிங் உங்களுக்கு நல்லா தெரியும், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டாக? சரியா தப்பா? நான் பேசுகிறது கேட்குதானே? அனுப்பிச்சு வைக்கிறேன், சரியா? இதை நீங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணாலும் சரி, தனித்தனியா பண்ணாலும் சரி, உங்க இஷ்டம். ஆனா டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. ப்ராஜெக்ட் நம்பர் 2, இஎம்ஐ கால்குலேட்டர். ஒருத்தர் மாதம் ஒரு 30,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கார், அவருக்கோ அவர் தங்கச்சிக்கோ ஏதோ மேரேஜ் வருது, ஒரு 3 லட்சம் ரூபாய் லோன் வாங்கலாமான்னு நினைக்கிறார். அவரோட பிளான் 3 லட்சம் ரூபாய் லோன், பர்சனல் லோன், ஏதோ ஒரு பேங்க்கில் போய் கேட்குறாரு பர்சனல் லோன். பர்சனல் லோன் உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்க இன்ட்ரெஸ்ட்டை போட்டு அடித்து தூக்கிடுவாங்க, 15-20% வரைக்கும் பர்சனல் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவர் வேறு வழி இல்லை, 3 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்குள்ளே இந்த லோனை அடைச்சிடலாம்னு நினைக்கிறார், அடைக்கணும்னு ஆசைப்பட்றது. ஒரு 2 வருஷம்னா 24 மந்த்ஸ், கரெக்டாக? அப்போது இந்த 24 மாதத்தில் இவர் 3 லட்சம் ரூபாய் லோனை 15% இன்ட்ரெஸ்ட்டோடு க்ளோஸ் பண்ணணும்னா மந்த்லி இவர் இஎம்ஐ எவ்வளோ கேல்குலேட் பண்ணும்? இது வேணும், இஎம்ஐ கேல்குலேட்டர் இது பண்ணி கொடுக்கணும், சரியா? இது மாதிரி இப்போ இது இப்போ நான் சொல்கிறது ஒரு சாம்பிளாக 2 ப்ராஜெக்ட். இது மாதிரி உங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டு வர்ற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதுதான் ஆட்டோமேட் பண்ணணும். அப்போ ஒரு இவ்வளோ நாள் ஜாவா படிச்சிட்டோம், லூப்பிங்லாம் தெரியும், கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரியும், கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம் எல்லாமே தெரியும். அப்போ இந்த 2 ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணும், என்ன பண்ணணும் இப்படி பண்ணணும். அப்போ இதில் நல்லா கேட்டுக்கோங்க, அப்போ இஎம்ஐ கால்குலேட்டர் இது ஒரு சாம்பிள் டேட்டா அவ்வளோதான்,
அப்போ இஎம்ஐ கால்குலேட்டர்னால் என்னென்னலாம் வாங்கணும், ஒருத்தரோட சேலரி போய் கேட்கணும், அவரோட சேலரி எவ்வளவோ அதிலிருந்து ஒரு அமௌண்ட்டை தான் பேங்க் சொல்லும், சும்மா கேட்குற லோனை கொடுத்துறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அவரோட சேலரி 30,000 ரூபானா ஒரு 10 மடங்கு அதான் பேங்க் சொல்லும். அவர் 1 லட்சரூபா சொன்னார்னா 10 லட்சரூபா தரேன்னு சொல்லும். அதை தாண்டி தராது பேங்க் வந்து, உங்களோட பே ஸ்லிப் கண்டிப்பாக கேட்கும், அப்போ அதை தாண்டி தராது. அப்போ நீங்கள் முதல்ல சேலரி எவ்வளவு அப்படிங்கிறத வாங்கணும், அதை வச்சு தான் பேங்க்கோட அப்பர் கேப் எவ்வளோ தூரம் அவங்க லோன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதில் அவருக்கு எவ்வளோ லோன் வேணும் அப்படிங்கிறத கேட்கணும். பேங்க்குக்கிட்ட போய் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னங்கிறத கேட்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்னா இவர்கிட்ட வந்து திரும்ப இந்த லோன் வாங்குறாருல, இவர்கிட்ட வந்து நீங்கள் எத்தனை மாதம் உங்களுக்கு வேணும், 24 மந்த்ஸ், 36 மந்த்ஸ், 60 மந்த்ஸ், 5 வருஷம்லாம் போடுவாங்கல்ல, அப்படி கேட்கணும். அப்போது இவருக்கு இப்போ அவருக்கு கன்ஃபியூஷனில் தான் இருப்பார், நான் வந்து லோன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், 60 மாதத்தில் நான் பே பண்ணேன்னா ப்ராஃபிட்னு நினைக்கிறேன், இல்லை என்னால் அப்படி தான் முடியும் பாரு. ஆனால் பொதுவாக லோன்லாம் எப்படின்னா நீங்கள் டேஸாக கூட்ட 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 இன்ட்ரெஸ்ட் நிறைய நீங்கள் பே பண்ணுவீங்க. எவ்வளோ சீக்கிரம் பே பண்ணுறீங்களோ கரெக்டு தானே, மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ அவருக்கு அவர் 60 மந்த்ஸ் சொன்னார்னா அவருக்கு ஒரு பேமெண்ட்டை சொல்லணும். அவர் இது எல்லாமே யூசர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். முதல்ல உட்காந்து இந்த சீனை, இந்த லோன் வாங்குறவராக நீங்கள் உட்காந்து இதை கற்பனை பண்ணி பார்க்கணும், என்னென்ன ஸ்டெப் இருக்குது, என்னென்னலாம் நமக்கு இன்புட்ஸ் தேவைப்படும், அதை வச்சு என்னென்னலாம் அவுட்புட் தேவைப்படும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். அப்படி இஎம்ஐ கால்குலேட்டர் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். டாக்குமெண்ட் ரெடி பண்ணாமல் ப்ராஜெக்ட் பண்ணவே கூடாது. எப்போ கேட்டாலும் டாக்குமெண்ட்டில் நான் 35 பாயிண்ட் வச்சுருக்கேங்க, 35 ஸ்டெப் இருக்குது, அதில் 15 ஸ்டெப் முடிச்சிருக்கேன், 16வது ஸ்டெப்பில் வரல, 16வது ஸ்டெப்பில் டவுட் இருக்குது, இப்படி தான் பதில் சொல்லணுமே தவிர பாதி முடிச்சிருக்கேன், முடிக்கிற மாதிரி இருக்கேன், 1/3 இப்படி வந்து அப்படி குத்துமதிப்பாக பதில் சொல்லக்கூடாது. அதனால் ரொம்ப ப்ராப்பராக இந்த டாக்குமெண்டேஷன் வேணும். இது ப்ராஜெக்ட் நம்பர் 2. இது பண்ணிடலாமா? ஓகே சார். ப்ராஜெக்ட் நம்பர் 3, நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், சரியா? இப்போ வீட்டில் உட்காந்துருக்கும்போது நான் வீட்டில் என் வீட்டுக்கு ஒருத்தர் வரார், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, எல்லா டியூப்லைட்டும் இருக்குது. இப்போ டியூப்லைட் எல்லாம் பார்த்துட்டு, என்னங்க எல்லோரும் எல்இடி லைட்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க, நீங்கள் இன்னும் டியூப்லைட்டே வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. என் டியூப்லைட், ஒரு டியூப்லைட் 40 ரூபாய் கிடைக்குது, இல்லை 50 ரூபாய் கிடைக்குது. ஒரு எல்இடி டியூப்லைட் கேஸோட 400 ரூபாலேருந்து 500 ரூபா இவ்வளோ ரேஞ்சுக்கு போகுது, கிட்டத்தட்ட 90% அப்படியே கூட கிட்டத்தட்ட கரெக்டாக. அப்போ இது ப்ராஃபிட்டாக லாஸா? அப்படின்னா லாஸ் தான், 40-50 ரூபாய் கிடைக்கிறது போய் 500 ரூபாய்க்கு வாங்கினா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க நீங்கள் ஒரு டியூப்லைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் டியூப்லைட் வந்து 40 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும், இதே நீங்கள் ஒரு எல்இடி டியூப்லைட் வாங்கினீங்கன்னா 20 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணும் லைஃபும். இந்த டியூப்லைட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் நார்மல் டியூப்லைட்டோட லைஃப் வந்து 1 இயர் வரும், நீங்கள் டெய்லி ஒரு 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1 இயர் வரும். ஒரு எல்இடி நான் சொல்கிறது எல்லாமே சாம்பிள், இது வந்து ஒரு 5 இயர்ஸ் வரும். இப்போ இது ஒரு 5 இயர்ஸ் வரும், பாதி தான் உங்களுக்கு கன்சியூம் ஆகும். அப்போது நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டியூப்லைட்டுன்னு 5 வருஷத்தில் 4 டியூப்லைட்டு 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, பவரும் அப்படியே டபுள் தி அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க. இது 5 வருஷம் வரும், பவர் ஆஃப் தான் பே பண்ணுறீங்க. அப்போ இது ப்ராஃபிட், உங்களுக்கு பிரைட்னஸும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இது உண்மையா? உண்மையிலேயே இப்போ நான் எல்இடி லைட் வாங்கலாமா, இல்லை இருக்கிற டியூப்லைட்டை மெயின்டைன் பண்ணவா? இதுக்கு எனக்கு ப்ராஜெக்ட் வேணும். அப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கான இன்புட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். எல்இடி டியூப்லைட்டோட விலை என்ன, இதெல்லாம் உடனே இப்போ சில பேரோட மைண்ட் செட் என்னங்கிறது சொல்கிறேன். இப்போ எனக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, இது அதெல்லாம் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இன்புட்ஸ் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், டெக்னிக்கல் ஒர்க்கு தான் எனக்கு பிடிச்சது. நீங்கள் போய் இப்படி நான் டெக்னிக்கலாக அதில் தான் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். நான் டெக்னிக்கலாக பிஸ்னஸ் என்னன்னே தெரியாமல் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. பிஸ்னஸில் நீங்கள் இப்போ தீபன் இருக்காரு, அச்சுதன் இருக்காரு, கணேஷ் இருக்காரு, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, கம்பெனியில் யார் தெரியுமா ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க, பிஸ்னஸ் தெரிஞ்சவங்க, கஸ்டமரோட பிஸ்னஸ் தெரிஞ்ச ஒருத்தர் தான் ரொம்ப பெரிய ஆள், டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவரை விட, இல்லை அட்லீஸ்ட் அவருக்கு ஈக்குவலாக. அவங்கள தான் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க, எஸ்எம்இ. அவங்களுக்கு தான் ஆன்சைட் சான்ஸ்லாம் கொடுப்பாங்க,
கஸ்டமரோட ஏன்னா கஸ்டமருக்கு என்ன கஸ்டமர் என்ன கேட்குறாரு நம்ம கம்பெனியில் என்ன இருக்குதுன்னு தெரியற வரை தான் ஃப்ரண்ட் எண்டில் விட முடியும். இவங்களுக்கு தான் ஆன்சைட்லாம் கிடைக்கும். நீங்கள் வெறுமனே டெக்னிக்கலாக மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நான் பேச மாட்டேன், நான் இங்கிலீஷ் பேச மாட்டேன், பொண்ணுங்கிட்ட பேச மாட்டேன், பையன்கிட்ட பேச மாட்டேன், அவ்வளோவா கூச்ச சுபாவம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உட்காந்து இதை எல்லாமே பிரச்சனையாக இருக்குல்ல, ஜாவா கோடு அடிக்கிறது மட்டும்தான் ப்ராஃபிட், கடைசி வரைக்கும் உட்காந்து நீங்கள் ஜாவா கோடே அடிச்சிட்ருங்கன்னு சொல்லிடுவாங்க. தப்பு கிடையாது, அதில் தான் உங்களோட உண்மையிலேயே நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் உண்மையிலேயே சில பேர் என்ன சொல்கிறது, பிறவி குணமாகவே கூச்சஸ்பாவம் இருக்கும், பிறவி குணமாகவே நிறைய அந்த இந்த டிஸ்கஷன்ஸ் இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க மேனேஜ்மெண்ட் இதிலெலாம். அப்படி இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியும், நல்லா தாங்க பேசுவேன், ஆனால் ஆள் பார்த்து பேசுவேன், இப்போ வீட்டில் என்னோடய கசின்ஸ்லாம் வந்தால் ஜாலியாக பேசுவேன், ஆஃபீஸில் பேச மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. உங்களோட கேரக்டர்லேயே அது இருக்குது, நல்லா கலகலன்னு பேசுகிறீங்க, எல்லார்ட்டையும் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ கம்பெனிலேயும் அதை கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் கண்டிப்பாக இந்த இன்புட்ஸ் பற்றின கிளாரிட்டி வேணும். பேசவே மாட்டேன்னு சொல்கிறவருக்கு கூட இன்புட்ஸ் அவர் தான் கலெக்ட் பண்ணணும், இன்புட்ஸ் இன்னொருத்தர் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். நீங்கள் நாளைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, யார் உங்களுக்கு இன்புட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க? நீங்கள் தானே போய் கிளையண்ட்டுக்கிட்ட பேச வேண்டியிருக்கோம், கரெக்டாக? அப்போது நீங்கள் இந்த இன்புட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிடணும், அதில் கூச்சப்படவே கூடாது. இதெல்லாம் மொக்க வேலை அப்படின்லாம் ஒதுக்கிடக்கூடாது, இருக்கிற ஒவ்வொன்றும் முக்கியமான வேலை. நான் என்ன சார் பண்ணேன், வெறும்னா இன்புட்ஸ் தான் சார் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ப்ரைமரி, அப்போ தான் ஃபைனல் ரிசல்ட் பக்காவாக இருக்கும். அதை மறந்துடாதீங்க. ஒரு படம் எடுக்கிற மாதிரி தான், ஒவ்வொரு சீன் பை சீன் முக்கியம், இது முக்கியம் அது முக்கியம்லாம் கிடையாது, எல்லாமே முக்கியம். அப்போ டியூப் லைட்டோட ரேட் என்ன, எல்இடி லைட்டோட ரேட் என்ன, இதோட வாட்ஸ் என்ன, அதோட வாட்ஸ் என்ன, இபி ரேட் என்ன, இதெல்லாம் தெரியணும்ல நமக்கு. அப்போ தானே எவ்வளோ யூனிட் கம்மியாகும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இபி ரேட் என்ன, அதோடு சேர்ந்து உண்மையிலேயே நம்ம வீட்டில் டியூப் லைட் ரொம்ப நேரம் எரிக்கிறோமா? வாசலில் ஒரு சின்ன டியூப் லைட்டுங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் போட்டு வச்சுருப்போம், அப்படின்னா நான் எதுக்கு எல்இடி லைட்டுக்கு போகணும்? வீடு முழுக்க டியூப் லைட்ஸ் நிறைய இருக்குது, ரூமுக்கும் டியூப் லைட் வச்சுருக்கோம்னா தான் டியூப் எல்இடிக்கு போவான்னு யோசிக்கணும். அப்போ நம்ம வீட்டில் அதுக்கான கன்சம்ஷன் என்ன, இதெல்லாம் பார்த்து எனக்கு ஃபைனலாக இந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்களோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவேன். நீங்கள் இப்போ என் வீட்டுக்கு நான் எல்இடி லைட் வாங்கவா வேண்டாமாங்கிறத உங்ககிட்ட வந்து கேட்குறேன். நீங்கள் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி உங்கள் வீட்டில் எத்தனை டியூப் லைட் இருக்குது? 8 டியூப் லைட் இருக்குது. சரி, எவ்வளோ நேரம் எல்லா டியூப் லைட்டையும் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு போடுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் ஓடுங்க. ஓகே, இந்த ரெண்டு இன்புட்ஸ் வச்சுட்டு எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற 8 டியூப் லைட்டையும் எல்இடிக்கு மாற்றவா வேண்டாமா, மாற்றினா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லணும். பண்ணலாமா? இதில் ஏதாவது கொஸ்டின் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதோட டாக்குமெண்டேஷன்லாம் ப்ரைமரி. நம்பர் 1 இபி பில் கால்குலேஷன், நம்பர் 2 இஎம்ஐ கால்குலேட்டர், நம்பர் 3 எல்இடிக்கு போகவா வேண்டாமா, அதான் நம்பர் 3. ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் ஆயிடுச்சா? இதை தனியாக பண்ணனாலும் பண்ணுங்கள், டீமாக பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள். டீமாக பண்ணுறது என்னை பொறுத்தளவில் அட்வைசபிள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். டீமாக பண்ணால் அந்த ப்ரெஷரே ஃபீல் பண்ண மாட்டேங்குது, ரொம்ப கலகலப்பாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்வீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கம்பெனி உள்ளே போய் எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறத இங்கேயே கற்றுக்குங்க. எல்லாருமே ஹீரோஸ் அப்படி மாதிரி ஆயிரும் டீமாக பண்ணிங்கன்னா. ப்ராஜெக்ட் நம்பர் 3, அடுத்த ப்ராஜெக்ட் சொல்லவா சொல்லவா வேண்டாமா? அடுத்த ப்ராஜெக்ட் சொல்கிறேன். இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்ட்ரிங் பற்றின, ஜாவாவில் ஸ்ட்ரிங் பற்றின நாலேஜ் கொஞ்சம் வேணும். நம்ம ஒருவேளை ஸ்ட்ரிங் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்ட்ரிங் பார்த்துருவோம், அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். சரியா? இப்போ டிடிஹெச் என்னென்னலாம் இருக்குது? எல்லார் வீட்லேயும் டிடிஹெச் இருக்கா? டிடிஹெச் இருக்காங்க, இருக்கு சார். என்னென்ன டிடிஹெச் கம்பெனிஸ்லாம் இருக்குது? ஒரு அஞ்சாறு கம்பெனி இருக்குமா டிடிஹெச்சுக்கு? ரிலையன்ஸோடது. இதில் எந்த டிடிஹெச் பெஸ்ட், பிரைஸ் வைஸ் எந்த டிடிஹெச் பெஸ்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டா? நான் சன் டிவி மட்டும்தான் பார்ப்பேன், எந்த டிடிஹெச் போகலாம்? ஆப்வியஸ், கரெக்டா?
இதுக்கு தான் போகணும். ஏன்னா அவங்க தான் சன் மொத்த சன் பேக்கேஜ் மட்டும் கொடுத்துட்றாங்களே. அப்போது இப்போ எங்கள் வீட்டில் இப்போ பாருங்கள், இது ஒவ்வொன்றோட பேக்கேஜ் இருக்குது. சன் டைரக்ட்னா சன் டைரக்டில் ஒரு பேக்கேஜ் இருக்குது, டாடா ஸ்கைனா டாடா ஸ்கைல ஒரு பேக்கேஜ் இருக்குது. சன் டைரக்டில் பேக்கேஜ் இருக்கான்னு தெரியல, இருக்கணும்னு எல்லாத்துலேயும் பேக்கேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். சவுத் இந்தியன் பேக்கேஜ், ஸ்போர்ட்ஸ் பேக்கேஜ், சினிமா பேக்கேஜ், இந்த மாதிரி ஏதாவது பேக்கேஜஸ் வச்சுருக்கணும் இவங்க எல்லோரும் நினைக்கிறேன். சரியா? இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எங்கள் வீ இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கேன், எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கோம். எந்த டிடிஹெச்சுக்கு போகிறது, எந்த டிடிஹெச்சுக்கு போகிறது, அதில் என்ன பிளானுக்கு போகிறது, அப்போது நாளோட டேரிஃப் என்ன, அவங்களோட பேம்ப்ளெட்ஸ் எதுவும் இருக்குன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்து உட்காந்து பேச போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இது வீட்டுக்கு வீடு மாறுவோம். பக்கத்து வீட்டுக்காரர் சன் டைரக்ட் வச்சுருக்காருங்கிறதுனால நான் சன் டைரக்ட் போக முடியாது. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க. எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அம்மா இருக்காரு இருக்காங்க, எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒருத்தர் இருக்காரு, நான் இருக்கேன். அப்போ நாலு பேர் இருக்கோன்னா முதல்ல நாலு பேர்கிட்டையும் போய் நீங்கள் என்னென்ன சேனல்ஸ்லாம் பார்ப்பீங்க, நீங்கள் என்னென்ன சேனல்ஸ், உங்களுக்கு என்னென்னலாம் வேணும். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்ப்பேன், நான் வந்து நியூஸ் சேனல் பார்ப்பேன், எனக்கு வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் மூவிஸ்லாம் இருக்கிற சேனல்ஸ் வேணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லலாம்ல. இப்போ நான் உட்காந்து எனக்கு சீரியல்லாம் ரொம்ப முக்கியம், சீரியல்லாம் நான் பார்ப்பேன், இப்படி சொல்லலாம். இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் இப்படி சொல்லலாம். அப்போது என்னென்ன சேனல்ஸ்லாம் ஒவ்வொருத்தருக்கு முக்கியம்னு கேட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து, ஓகே அப்போது உங்கள் டீமுக்கு நீங்கள் இதுக்கு போகலாம், இந்த டிடிஹெச்சுக்கு போகலாம், நீங்கள் சன் டைரக்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு சன் டைரக்ட் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கு டாடா ஸ்கை நல்லாயிருக்கும், இப்படி சொல்லணும். பண்ணலாமா? இதுதான் உண்மையிலே ப்ராஜெக்ட். இப்போ நம்ம பண்ணுறது தான், நம்ம இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிட்டோன்னா அது நம்ம லைஃப்லேயே இம்பேக்ட் கொடுக்க வேண்டாமா? நம்ம எதை எதெல்லாம் உட்காந்து மேனுவலாக பண்ணிகிட்டு இருப்போமோ அது எல்லாத்தையும் மாற்றிடணும். சரியா? இது ஸ்ட்ரிங் பார்த்ததுக்கு அப்புறமா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே ப்ரைமரி டாக்குமெண்டேஷன் மறந்துடாது. சரி, அப்போ அடுத்த ப்ராஜெக்ட் சொல்கிறேன். இதெல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணனாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்ல டீமாக உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. அடுத்த ப்ராஜெக்ட் சொல்கிறேன். அடுத்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? இப்போது திரும்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட், வேலைக்கு போகிற லேடிஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் வீட்லேயும் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான ஒரு சின்ன டோக்கன் ரெஸ்பெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பஸ் டிக்கெட்லாம் ஃப்ரீன்னு டவுன் பஸ் சிட்டி பஸ்ஸஸில், அதுவும் ஒயிட் போர்டு மட்டும் கரெக்டாக, சென்னையிலலாம் பஸ் டிக்கெட் ஃப்ரீன்னு கொண்டு வந்திருக்காங்க கரெக்டாக. இந்த ப்ராஜெக்ட் வேணும் எனக்கு. என்ன ப்ராஜெக்ட்? இப்போ ஒருத்தர் மாதம் 10,000 ரூபா சம்பாதிச்சிட்ருக்கிற ஒரு கஷ்டப்படுற ஒரு லேடி, அவங்க தான் ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக மாதம் 10,000-12,000 ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த லேடிக்கு ரொம்ப இப்போ இந்த ஸ்கீம் வந்து கொஞ்சம் அப்பர் என்ன சொல்கிறது, அப்பர் மிடில் கிளாஸுக்கோ கொஞ்சம் ஹை கிளாஸுக்கோ பெரிய ப்ராஃபிட் இல்லைனாலும் லோ கிளாஸ் லோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு மாதம் 10,000 தான் மொத்த சேலரி, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஸ்கீம் தானே கரெக்டாக. இந்த எதிலெலாம் இந்த மாதிரி துணிக்கடையில் வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, அவங்களுக்குலாம் இது உண்மையிலே சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப சேவிங்கில்ல. அவங்களுக்கு இந்த ஸ்கீம்னால் எவ்வளோ ப்ராஃபிட்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சும்மா ஒரு சாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் டெய்லி காலையில் 30 ரூபா பஸ் டிக்கெட் செலவு பண்ணுறாரு, சாயங்காலம் 30 ரூபா செலவு பண்ணுறாரு ஒரு லேடி. இப்போ இந்த ஸ்கீம் வந்ததுக்கு பிறகு காலையில் ஒரு 2 பஸ் ஒரு பஸ் மாதிரி 100 பஸ் மாதிரி 2 பஸ் மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு போகிறாரு, சாயங்காலம் அதே மாதிரி ஒரு 2 பஸ் மாதிரி போகிறார் சரியா. அதில் ஒரு பஸ்ஸில் டெய்லி 20 ரூபா கொடுக்குறாரு, இந்த 30 ரூபாங்கிறது 20+10, ஈவினிங்கும் அதே மாதிரி 20+10. இதில் இந்த 10 ரூபா இருக்குல்ல, இது சிட்டி பஸ் டவுன் பஸ், இந்த 20 ரூபா வந்து மொஃபசல் பஸ் ஏதோ லாங்கில். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், இப்போது தாம்பரத்துலேருந்து கிண்டி வரைக்கும் ஒரு மொஃபசல் பஸ்ஸில் 20 ரூபா கொடுத்து வந்துடுறார். கிண்டியிலேருந்து வேளச்சேரிக்கு 10 ரூபா கொடுத்து வர்றார், ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் சரியா. திரும்ப சாயங்காலம் வேளச்சேரியிலேருந்து கிண்டிக்கு 10 ரூபா கொடுத்து போகிறாரு, கிண்டியிலேருந்து தாம்பரத்துக்கு 20 ரூபா கொடுத்து போயிடுறார். அப்போ டெய்லி 30-30-60 ரூபா செலவு பண்ணுறாரு. ஒரு மாதம் அவருக்கு ஒரு 20 நாள் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ அவருக்கு இது வரைக்கும் 1,200 ரூபா செலவாயிடும், 20 × 60 1,200 ரூபா செலவாயிடும்.
இப்போது இந்த ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை, ஒரு நாளைக்கு 40 ரூபாய் செலவு பண்ணால் போதும். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்? 800 ப்ராஃபிட். 800 தான் செலவாகும். அப்போ 400 ப்ராஃபிட். இப்போ 400ங்கிறது இவருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்? இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ரேண்டமாக ஒரு 4-5 லேடிஸ்ட்டே இருக்கு, நீங்கள் இன்டர்வியூ பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரித்தாலும் சரி, காலேஜ் போகிற உங்களோட அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாலும் சரி, இதை கேல்குலேட் பண்ணும். இப்போது புதுசாக ஒரு ஸ்கீம் வந்திருக்குல்ல, அந்த ஸ்கீம் எவ்வளோ ப்ராஃபிட்டபுள் ஸ்கீம் அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும். பண்ணிடலாமா? கஷ்டமா? பண்ணிடலாமா? ஓகே சார். ஓகே. இதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் பண்ணணும். இப்போ எப்படின்னா சொல்கிறது, இப்போ நான் சொல்கிறதுலாம் சும்மா ரேண்டமாக எனக்கு மைண்டில் இருக்கிற ஐடியாஸ் தான். இப்போவே நம்மக்கிட்ட ஒரு 5 ப்ராஜெக்ட்டுக்கான ஐடியா இருக்குது. இதே மாதிரி ஐடியாஸ்லாம் இன்னமும் கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? ஆ, நான் ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிறேன், அது பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த சீட்டு போடுறாங்கல்ல, மாசம் மாசம் சீட்டு பணம் கட்டுறாங்க, அந்த ப்ராஜெக்ட். நல்ல நல்ல சிட் ஃபண்ட். அப்போ முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இதை பற்றின இப்போ இப்போ சிட் ஃபண்டுன்னு சொன்னதுக்கு பிறகு தான் நீங்கள் இதை பற்றின ஃபுல்லாக போய் விசாரிப்பீங்க. வெளியில் போய் இதை விசாரிக்கணும். இப்போ நிறைய பேர் சீட்டு போடுறாங்க. பேங்க்கில் பணம் கட்டாமல் பேங்க்கில் போடுறத விட சீட்டு போடுறது லாபம் அப்படின்னு நிறைய பேர் சீட்டு போடுறாங்க. அப்போ இப்படி சீட்டு போடுறது ஏன் போகிறாங்க? அப்போ அதில் ஏதோ ஒரு ப்ராஃபிட் இருக்குது. அப்படி என்ன ப்ராஃபிட்? அப்போ இது எனக்கு ப்ராஃபிட்டா அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும். பண்ணலாமா? இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நான் வேறு ஒரு இது சொல்கிறேன். இப்போ உண்மையிலேயே சீட்டு போடுறது ப்ராஃபிட், ஆனால் சீட்டு போடுறதுல வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம். யாராவது ஒருத்தர் பணம் கட்டலைனாலோ, இல்லை அந்த சீட்டு பணத்தெல்லாம் வாங்கினவர் ஏதோ ஒரு ட்ரபிள் ஆகிட்டு அவருக்கு ஏதோ கஷ்டம் வந்துருச்சு, அவரால் பணத்தை திரும்ப கொடுக்கலைனாலோ மொத்த பணமும் அம்போர் போயிடும். இதுதான் அதில் இருக்கிற ப்ராப்ளம். அதனால் இந்த சீட்டு பணம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்கக்கிட்ட தான் சீட்டு போடுவாங்க. நம்பிக்கையான ஆளை தான் சேர்க்கவே செய்வாங்க. இப்போ சீட்டெல்லாம் எப்படின்னா, முதல் மாதமே ஒருத்தர் 10,000 ரூபாய் மாதம் 10,000 ரூபாய் போடுவார், முதல் மாதமே 1,00,000 ரூபாய் வாங்கிடுவார். அதுக்கப்புறமா மாதம் மாதம் 10,000 9,000 ஒரு கட்ட வேண்டியிருக்கும். அவர் கட்ட, அப்போ நான் ஒரு சீட்டு கம்பெனியில் போய் சேர்றேன், நான் கட்டலைன்னு வைங்களேன், அது சீட்டு கம்பெனியை அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் சீட்டு நடத்துகிறதே என்ன பண்ணுவாங்கன்னா, நடத்துகிறவங்களும் ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்களாக இருக்கணும், பணம் கட்டுறவங்களும் ரொம்ப நாளாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, இப்படி தான் சேர்த்து பண்ணுவாங்க. நீங்கள் இதை விசாரிச்சிங்கன்னா தான் உண்மையிலேயே, இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, நான் பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன், பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன், நிறைய பேர் யங்ஸ்டர் சொல்லுவாங்க. இதுவே ஒரு நல்ல பிஸ்னஸ். சீட்டு கட்டு நீங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா, 11வது ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணிடலாம் சீட்டு போடுறது மூலமாக. அது தனி ஸ்டோரி, சரியா? அதாவது எவ்ரி 10 ஃபேமிலிஸ் கேன் க்ரியேட் ஒன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அது கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு இன்னும் கூட நிறைய இன்புட்ஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் காலேஜில் 40, ஒரு சாம்பிள் சொல்கிறேன், உங்கள் காலேஜில் உங்கள் கிளாஸில் ஒரு 40 பேர் படிக்கிறீங்க, 40 பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, சரிதானே? 40 பேரில் ஒரு நல்ல காலேஜில் படிச்சிருக்கீங்க, ஒரு 35 பேர், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 35 பேர் நல்ல செட்டில் ஆகிட்டீங்க. நல்ல செட்டில் ஆகிட்டீங்கன்னா மாதம் நல்ல சேலரி வாங்குறீங்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற அளவு நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். இப்போ இன்கம் டேக்ஸை கம்மி பண்ணுறதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? எல்ஐசி கட்டுவாங்க, இன்சூரன்ஸில் போய் பணம் கட்டுவாங்க. புதுசாக தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ சொந்தக்காரங்கக்கிட்டேயோ ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டை பிடிச்சி அவர்கிட்ட பணம் கட்டுவாங்க. இப்போ எல்ஐசி ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கட்டினா அது மாதம் மாதம் ஒரு கமிஷன் எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு போயிட்டே இருக்கும். எல்ஐசிக்கு நீங்கள் கட்டுற பணத்தில் எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு ஒரு கமிஷன். அப்போ இந்த 35 பேர் சேர்ந்து இந்த 40 பேரில் ஒருத்தர் சுமாராக படிச்சிருப்பார்ல, இல்லை அரியரோடு 4 வருஷம் கழிச்சு இருப்பார்ல, அவரே எல்ஐசி ஏஜென்ட் ஆக்கிற வேண்டியதானே? எவ்வளோ வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ நம்ம 40 பேர் சேர்ந்தோன்னா, ஒரு 30 பேர் சேர்ந்தோன்னா ஒருத்தருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணிட முடியும். சும்மா நான் இது ஒரு சாம்பிள் சொல்கிறேன், இதெல்லாம் அவுட் ஆஃப் டாக், சரியா? நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள். இதேமாதிரி உங்களுக்கும் நிறைய இம்ப்ரூவ், அதாவது யூனிட்டி ஸ்ட்ரென்த், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ப்ளிட் ஆகி நிற்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அது நல்லது கிடையாது. அது ஆன் எனி ரீசன், நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ப்ளிட் ஆகிருக்கீங்களோ அது நல்லது கிடையாது. அது ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எதுனாலும் யூனிட்டி ஒன்றா சேர்ந்தீங்களா, உங்கள் ஈகோ விட்டிங்களா, நீங்கள் பெரியாள். இதுதான் நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது. நான் ரொம்ப ஈகோவாக நிறைய விஷயம் தப்பு பண்ணியிருக்கேன், என்னோடய தப்புலேருந்து நான் கற்றுக்கிட்டது தான்.
சொல்கிறது மூலமாக நான் இந்த சைடில் நிற்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் அந்த சைடில் நின்று தப்பு பண்ணி கிடைச்ச லெசன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, அப்போ இந்த சிட் ஃபண்ட் ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்குறீங்களா, இது எவ்வளோ ப்ராஃபிட், பேங்க்கில் அதே பணத்தை போட்டால் எவ்வளோ வரும், அப்போ பேங்க்கில் போய் விசாரிக்கணும். இன்கம் இன்புட்ஸ் அதெல்லாம் வேணும்ல, நான் உங்ககிட்ட டெபாசிட் பண்ணால் மந்த்லி ஆர்டி பே பண்ணுறேன், அப்போ எனக்கு எவ்வளோ இன்கம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க, எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் விசாரிச்சு பண்ணுறீங்களா? இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இவ்வளோத்தையும் நம்ம பண்ணிட்டோன்னா சூப்பர். நான் சொல்கிறது சரியா தப்பா? சொல்லுங்க. இன்னும் எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்கிறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறது என்னோடய கோல் கிடையாது. அட்லீஸ்ட் டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும், ஒரு இன்புட் எப்படி கேதர் பண்ணணும், லெசன் நம்பர் ஒன். நம்ம டெய்லி கொஞ்சம் நேரம் உட்காந்தா அப்போ தான் கற்றுக்கிட்ட ஊப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுற நாலேஜ் கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் இன்ஹெரிட்டன்ஸ் பாலிமார்ஃபிசம்லாம் கற்றுக்கிட்டு நான் ஒரு கம்பெனிக்கு போய் எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் படித்ததுன்னு கேட்குறத விட இவ்வளவும் பண்ணியிருக்கேன் சார், இதெல்லாம் நான் பண்ண மினி ப்ராஜெக்ட்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கிட்டில் அப்டேட் பண்ணிடுங்க, என்னோடய கிட் லிங்க் எடுத்து பாருங்கள் அப்படின்னு கேளுங்க. இதே மாதிரி குட்டி குட்டியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணினது தான் இந்த டைமில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுதான் நல்லாயிருக்கும். பண்ணவே முடியலைனாலும் எவ்வளோ தூரம் பண்ண முடியுது, இவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ட்ரெயினரும் கூடவே இருக்கேன் சார், இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணியிருக்கேன், இன்னும் ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரித்து பார்த்துட்டேன், இந்த ஸ்டெப்பை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு ட்ரெயினர்கிட்ட ஐடியா கேட்கலாம், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஐடியா கேட்கலாம். கண்டிப்பாக டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அப்போ இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணிவிட்டு வேலை தேடக்கணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், பயிலத்தில் நான் கோர்ஸ் பண்ணேன் அப்படின்னு நான் போய் சொல்கிறேன். அப்படியாப்பா, நான் இதை இந்த காமெடி பார்த்துருக்கீங்களா, நாங்கள் சின்ன பாளையம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறோம், அப்படியா நாங்கள் பெரிய பாளையம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறோம்னு ஒரு காமெடி அது பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி பயிலகத்தில் நான் கோர்ஸ் படிச்சிருக்கேன். அப்படி அப்போ அங்கே ஒருத்தர் என்ஐஐடின்னு சர்டிஃபிகேட் சொல்லிட்டு வந்திருக்காரு, இன்னொருத்தர் ஐஐடியில் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, நீயே சொல்லுப்பா நான் யாருக்கு வேலை கொடுக்குறது. ஓகே சார், அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன்னு கிளம்பிட வேண்டியதான். அப்போது நாட் சர்டிஃபிகேட்ஸ், கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, நீங்கள் யாருங்கிறது தான் முக்கியம். அப்போ நீங்கள் யாருங்கிறதுக்கு உங்களோட ப்ரொஃபைலே எப்படி இருக்கணும்னா, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இதில் என்ன வேணாலும் கேளுங்கள், நான் என்ன பார்ட் பண்ணேன், பொய்யெல்லாம் சொல்ல சொல்லலை, இதில் எந்தெந்த பார்ட்டெல்லாம் நான் பண்ணேன், இது நான் பண்ணேன், இது என் டீம்மேட்ஸ் பண்ணாங்க, நான் இவ்வளவும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே போதும். இப்போ எப்படி இருக்கும் இன்டர்வியூவே, சான்ஸ் கேட்குற மாதிரி இருக்காது. நீங்கள் ஏற்கனவே பண்ணினதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி, அவுட்டர் சொசைட்டிக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இன்டர்வியூ பண்ணவர் உங்களை அக்னாலேஜ் பண்ணுறதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அப்போவே இந்த பையனுக்கு 8000 ரூபா சேலரி கொடுக்கலாமா, 10000 ரூபா கொடுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டார். கம்பெனியோட ஹையஸ்ட்டு சேலரி என்னவோ அதை உங்களுக்கு ஃபீ. இப்போ சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே நாங்கள் 15000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. ஆவரேஜாக பண்ணுறவங்களுக்கு மொதல் 2 மாதம் 12000 ரூபா கொடுக்குறோம், 3வது மாதத்துலேருந்து 15000 ரூபா சொல்லுவாங்க. ரொம்ப சுமாராக இருக்காரு ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதனால் வந்து அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஃபிட்னஸ் இல்லை. சரி, மொதல் 2 மாதம் ஒரு 8000 ரூபா கொடுத்து பார்ப்போம், 3வது மாதத்துலேருந்து ஒரு 10000 ரூபா கொடுத்து பார்ப்போம், 5வது மாதம் 6வது மாதத்துலேருந்து 15000 ரூபா இப்படி இந்த பையன்ட்ட பேசி பார்ப்போம், இதுக்கு ஓகேனா அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு இந்த டீல்ஸ் இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீல்ஸ் எல்லாம் இருக்காது, உங்களுக்குமே நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும். இதில் யாரெல்லாம் ப்ரீவியஸ் இயர் பாஸ் அவுட்டாக இருக்கீங்களோ அவங்களும் என்ன சொல்லலாம், என்னப்பா படித்து முடிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ வந்து வேலை கேட்குறியே, எவ்வளவோ கரண்ட் ஃப்ரெஷர்ஸ் வராங்க சார், நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், இனியே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு 2-3 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்தந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அந்த ப்ரீவியஸ் இயர்க்கான அந்த ஹெசிடேஷனும் உடஞ்சி போயிடும். ப்ரீவியஸ் இயர், அதுக்கப்புறம் நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கே நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற க்வெஸ்டின்லாம் வரும்ல சார், இப்போ அடித்ததே மெக்கானிக்கலாக இருந்தாலும் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் சார், இதெல்லாம் அவுட் ஆஃப் பேஷன், இதுக்கெல்லாம் யார் எனக்கு காசாக கொடுத்தாங்க, நானாக என்னோடய ஓன் பேஷனில் தானே இதெல்லாம் பண்ணேன், அப்போது நான் என்னோடய பேஷனை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கான இடமாக மாறிடும். ஒன்றே ஒன்று, இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பயங்கர ப்ரெஷர் ஆகி இன்றைக்கே ஆரம்பித்து கடகடன் போய் அப்படியே அந்த ஃப்ரைடே அப்படியே இறங்கிடக்கூடாது, ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். நான் கேட்குறது உடனே நாளைக்கே ரிசல்ட் கொண்டு வாங்க அப்படிலாம் இல்லை,
நீங்களே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்கள், ரெண்டு மூணு பேராக உட்காந்து யார் யார் என்னென்ன எடுத்துக்கலாங்கிறது பண்ணுங்கள். யார் பண்ணாலும் பண்ணலைனாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட இன்புட் கொடுத்துட்டே இருங்க, அது போதும். பண்ணுறீங்களா? சரி, அப்போ உங்களோட அவுட்புட்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக வேணாலும் பண்ணுங்கள், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், ஒத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு 100% உங்களுக்கு பெர்மிஷன் உண்டு, அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு. நான் இது எதையுமே பண்ண மாட்டேன், நான் கோர்ஸ் பண்ண தான் வந்திருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு. அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், உங்களுக்கான ரைட்ஸ் உங்களோடது. ஆனால் இங்கே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கே பண்ணாமல் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இங்கே இங்கே ஒத்துக்கிட்டோம், அதாவது இப்போ நீங்கள் பேசுனதை சொல்லலை, இதுக்கப்புறம் நாளைக்கு கூட நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறது, என்கிட்ட சொல்கிறது பற்றி இல்லை, ஒன்ஸ் நீங்கள் அந்த டாஸ்க்குள்ளே இறங்கிட்டீங்கன்னா அதை கைவிடக்கூடாது. டாஸ்க்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி 100 தடவை வேணாலும் யோசிச்சுக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட்ஸை எடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை வேணாலும் யோசிச்சுக்கோங்க. உலகமே உங்கள் டீமில் இருக்கிற எல்லாரும் இந்த ப்ராஜெக்டை பண்ணாலும் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உங்களை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனால் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பேக் அடிக்கக்கூடாது, சரியா? அது நல்லா இருக்காது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படி ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு பேக் அடிக்கிற மாதிரி ஆயிரும், அது நம்ம கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிடும். அப்படியே ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஒவ்வொரு பீரியட் நம்ம ஒரு ஆவரேஜான ஆளாக மாறிடும், அதை நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டாம். அப்போ நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், சரியா? நீங்கள் எனக்கு இதை பார்த்துட்டு இன்னையிலேருந்தும் நாளையிலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லி கமிட்டட் டைம் போதும், ஃபுல்லாக உட்காரணுங்கிறதுலாம் இல்லை, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உட்காந்தா போதும். டீமோடு சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள், தனியாக பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. சரி, அப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறேன், இன்னையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ரைஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம்.